அதே நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலையும் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது நாம் இந்த வகுப்பிலே ஹதீஸ்களை குறிப்பிடுகிற போது ஹதீஸ்களுக்கான எண்களையும் சேர்த்து குறிப்பிட்டிருந்தோம் பெரும்பாலும் ஹதீஸ்களுக்கான எண்களை குறிப்பிட்டிருந்தோம் இந்த ஹதீஸ்களுக்கான எண்களை சில நூல்களிலும் அதே போல கட்டுரைகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புகாரியிலே இத்தனையாவது இலக்கம் அதே போன்று முஸ்லீம் தனியாவது எண் அபுதாவுதிலே இலக்கம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் சில சகோதரர்கள் இவற்றை வைத்து கொண்டு அவர்களிடம் இருக்கிற புகாரியோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் புகாரியினுடைய எண்ணை செக் பண்ணுவார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய அந்த இலக்கத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் சில நேரங்களில் மேட்சாகாது பொருந்தி வர மாட்டாது அப்போது அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் தவறான எண்களை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு கவனம் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது போன்று சில சகோதர சகோதரிகள் முடிவெடுக்கிறார்கள் இதிலே ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த எண்களை குறிப்பிட்டிருப்பது என்பதை பொறுத்தவரையில் இம்மா புகாரியோ இமாம் முஸ்லீமோ எண்கள் ஹதீஸ்களை அவர்கள் பதிவு செய்யவில்லை இது ஒன்று இது இரண்டு இது ஆயிரம் இது ஆயிரத்தி ஐநூறு இது ரெண்டாயிரம் என்று எண்களை அவர்கள் குறிப்பிட்டு அவர்கள் ஹதீஸ்களை பதிவு செய்யவில்லை அவர்கள் பாடத்தின் அடிப்படையில் தான் ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் பின்னால் வந்த அறிஞர்கள் அந்த ஹதீஸ்களுக்கு எண்கள் இட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய இஜித்திஹாதுக்கு ஏற்ப அந்த எண்களை இட்டிருப்பதனால் அந்த எண்களிலே வித்தியாசம் இருக்கும் உதாரணமாக டாக்டர் முகமது ஃபாத் அப்துல் பாக்கி என்பவர் ஒரு எண்ணற்றிருப்பார் புகாரிக்கு அவருடைய எண்ணும் இன்னமொருவர் இடக்கூடிய இலக்கமும் வித்தியாசப்படும் அதனுடைய அர்த்தம் அந்த அந்த ஹதீஸ் புகாரி இல்லை என்பதல்ல புகாரியிலே அந்த ஹதீஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த இலக்கங்களில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பெரிய அளவில் இருக்காது இப்போ ஒரு உதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஹதீஸை குறிப்பிட்டோம் ஒருவர் மனிதர்களே அல்லாஹுடம் தௌபா செய்யுங்கள் நான் ஒரு நாளைக்கு அல்லாஹுடம் நூறு தடவை தௌபா செய்கிறேன் என்று முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி இரண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டோம் இப்போ சில நேரங்களில் உங்களிடம் இருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த இலக்கத்தில் அந்த ஹதீஸ் இருக்காது ஆனால் கொஞ்சம் முன்னால் அல்லது பின்னால் போய் நீங்கள் பார்த்தால் அந்த ஹதீஸ் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அல் மக்தபுத் ஷாமிலா என்று சொல்லக்கூடிய ஒரு இ இருக்கிறது அந்த லைப்ரரியில் புகாரி இருக்கிறது முஸ்லீம் இருக்கிறது அவர்கள் போட்டிருக்கிற எண்களும் சில நேரங்களில் இந்த நம்முட நம்முடைய கையில் இருக்கிற இந்த கித்தாபுகளில் உள்ள எண்களை விட வித்தியாசமாக இருக்கலாம் எனவே இதை வைத்து அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாமல் இந்த தகவலை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த ஹதீஸ் புகாரியிலே கண்டிப்பாக இருக்கும் அல்லது இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே கண்டிப்பாக இருக்கும் இட்டதிலே சின்ன வேறுபாடு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தகவலை இந்த வகுப்புக்கு மட்டுமல்ல பொதுவாகவே இந்த இலக்கங்களை பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிடல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்